திராவிட மாடலாட்சி ஆன்மீகத்துக்கு எதிரானது அல்ல. வள்ளலார் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கடலுக்கு நடுவே அமையவிருக்கும் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னம். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கையை தயாரிக்க மத்திய அரசு அனுமதி. சென்னை பட்டினப்பாக்கம் டூமிங்குப்பம் குடியிருப்பில் மேற்கூரை இடிந்து விபத்து. புதிய வீடுகளுக்கு தங்களை உடனடியாக மாற்ற மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிக கமிஷன் கேட்பதால் தமிழ்நாடு முழுவதும் வளர்ச்சிப் பணிகள் முடக்கம். திமுக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் குற்றச்சாட்டு. தவறான அறிக்கைகள் வெளியிட்டு திமுக அரசு மீது களங்கம் கற்பிக்க முயற்சி. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் பதிலடி. கஞ்சா விற்பனையின் மைய பகுதியாக தமிழ்நாடு விளங்குகிறது, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மனு என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் அலர்ஜி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர மாணவர்களிடம் குறையும் ஆர்வம். கடந்த ஆண்டை விட குறைவாகவே விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல். குலசை தசரா திருவிழாவில் இன்று இரவு மகிஷாசூர சம்ஹாரம். முத்தாரம்மன் கோவிலில் குவியும் லட்சக்கணக்கான பக்தர்கள். தொடர் விடுமுறையொட்டி உதகையில் குவிந்த மக்கள், சுற்றுலா பயணிகளை கவர்ந்த மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு. ஹிமாச்சலில் நடைபெறும் சர்வதேச தசரா திருவிழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. தசரா விழாவையொட்டி டெல்லி செங்கோட்டையில் ராம்லீலா நாடகம் கண்டு ரசித்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். தசரா விழாவில் ராவணின் உருவ பொம்மை சரிந்து 6 பேர் காயம். ஹரியானாவில் நிகழ்ந்த சோக சம்பவம். RSS அமைப்பால் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலாம். விஜயதசமி விழாவில் மோகன் பகவத் பரபரப்பு பேச்சு. தேசிய அரசியலில் கால்பதித்தார் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ். கட்சியின் பெயர் பாரத் ராஷ்டிரிய சமிதி என அறிவிப்பு.